பூட்டிய வீட்டுக்குள் இளம்பெண்ணும் மைத்துனரும் பிணமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீச்சாக் பஞ்சவாடி பகுதியை அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் விகாஷ்குமார் சர்மா, இவரது மனைவி பிரியா, இவருடன் விகாஷ்குமார் தம்பி ஸ்ரீராம் குமார் என்பவர் வசித்து வந்திருக்கிறார். இந்நிலையில் நேற்று முன்தினம் வெளியே சென்ற விகாஷ்குமார் மீண்டும் நேற்று அதிகாலை வீடு திரும்பினார். அப்போது அந்த வீட்டில் கண்ட காட்சியை நெஞ்சு பதற வைத்தது. அவரது மனைவி படுக்கை அறையில் அசைவின்றி நிலையில் பிணமாக கிடந்தார். விகாஷ்குமாரின் தம்பி மின்விசிறியில் தூக்கில் தொங்கினார். அதிர்ச்சி அடைந்த விகாஷ்குமார் இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். ஆனால் அவர்கள் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறினர். இதனை கேட்ட விகாஷ்குமார் துயரம் தாங்காமல் கதறி அழுதார். உடனே தகவல் அறிந்த போலீசார் பிரியாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இளம்பெண்ணும் மைத்துனரும் ஒரே அறையில் பிணமாக இருந்தது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.